Hello friends, welcome back to Joe's Spicy Kitchen. நாங்கள் இன்றைக்கு ஒரு கறி சிக்கன் பாஸ்தா செய்வோம். அதுக்கு முன்னால நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஷ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பின்னுக்கு போகிற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் வாங்க, நேரத்தை வினைக்கெடுத்தாமல் கிச்சனுக்குள்ளே நேரடியாக போவோம். இப்போ நான் இதில் வந்து 1.5 pound சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். 3 breast சிக்கன் ப்ராஸ்ட், 7 ounce ஈச் ப்ராஸ். ஸோ அதை வந்து நான் என்ன சேவ் பண்ணேன்டா, இப்போ இப்படியே குக் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து பேன் ஸ்டியர் பண்ண போகிறேன். இப்படி இந்த 3 breast நான் சிக்கன் ப்ராஸை வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறேன். அந்த சிக்கன் ப்ராஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி 10-3 கழுவி கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரை ட்ரவலால் கொஞ்சம் வெட் பண்ணி இந்த ஈரம் எல்லாம் எடுத்துருக்குறேன். இப்போ நான் இந்த பேன் ஸ்டியர் பண்ணக்கு முந்தி இதை கொஞ்சம் பப்ரிக்கா பவுடரும் ஒரு கொஞ்சம் உப்பும் ஒரு ஹாட்டுக்கு உப்பு அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் மிளகாத்தூளும் போட்டுட்டு கொஞ்சம் ஒலிவ் ஆயிலும் போட போகிறேன். ஒலிவ் ஆயிலும் போட்டுட்டு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். 2 pan வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் 1.5 pound சிக்கன் ஒரே டைமில் வந்து நான் பேன் ஸ்டியர் பண்ண போகிறேன். அதுக்கு அவங்க 2 pan வச்சுக்கிறேன். ஹீட் ஆகிட்டுது. நாங்கள் வந்து சிக்கனை வந்து அப்படியே எல்லாத்தையும் பேன் ஸ்டியர் பண்ணி வெளியில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுப்போம். இப்போ பாருங்க, சிக்கன் வந்து 2 பக்கம் படியும் பேன் ஸ்டியர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இங்கே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக குக் ஆகிடுது. நாங்கள் எப்படி சோசிக்க போட்டு குக் பண்ண தான் போகணும். இந்த கலரில் நீங்கள் குக் பண்ணி எடுங்க சிக்கனை. ஸோ செமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபேன்சி சிக்கன் பாஸ்தாவுக்குள்ளே இதை நாங்கள் வந்து சப் பண்ணுவோம். ஆயில் விட்டு பேன் ஹீட் பண்ணிக்குது. பாஸ்தாவுக்கும் வெஜிடபிளுக்கும் தண்ணி கொதிக்குது. நாங்கள் வந்து ஒனியனை போடுவோம். ஒனியனையும் க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன். இது ஸ்பைசி இல்லை, உரைப்பில்லாத க்ரீன் சில்லி. அதோட சேர்த்து நான் காலி கேம் போட்டு இப்போ வந்து கொஞ்சம் சொட்டே பண்ணுவோம். வெங்காயம் வதங்கி கொண்டுருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாயம், முள்ளியும். நாங்கள் வந்து சுக்கினியை வந்து இது சுக்கினி வெஜிடபிள் கொஞ்சம் ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொண்டுருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாயம், முள்ளியும் வதங்கி கொண்டுருக்குது. நான் இப்போ வந்து இந்த சுக்கினி தரேன். இதை வந்து சீமச்சுரக்காய்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் வெட்ட போகிறேன். சீமச்சுரக்காய் வெட்டும் போது நீங்கள் நாலா பிளந்துட்டு இது நாலா பிளவுங்க நாலா பிளந்துட்டு இந்த பஞ்சு இருக்குதானே, இது வந்து உள்ள வந்து இந்த சீட்டு இருக்குதானே, அது வந்து பஞ்சுமாக இருக்கும், அது சரியில்லை. அப்போ இதை வந்துட்டு இப்படி இந்த மாதிரி இந்த சைஸில் நான் இந்த 2 சுரக்காயும் வெட்ட போகிறேன். வெட்டி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணிக்க ஒரு லைட்டாக குக் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு 1 minute வந்து ஹாட் வாட்டருக்கு போட்டு எடுக்க போகிறேன், குக் பண்ண போகிறேன். அப்போ நாங்கள் வந்து இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டது. அதோட கொஞ்சம் ஒரு தக்காளி பழம், இதில் வந்து நான் 2 small onion 2 பச்சை மிளகாய் போட்டேன். அதே மாதிரி 2 onion ஒரு பெரிய தக்காளி பழத்தை வச்சு சின்னது நான் டைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி தான் குக் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் அடுப்பை மீடியத்தில் வச்சு குக் பண்ணுவோம் பண்ணுவோம் பாஸ்தாவை குக் பண்ணுவோம். சுக்கினியை வந்து ஒரு லைட்டாக குக் பண்ணுவோம். பாஸ்தா குக் ஆகி கொண்டிருக்குது. சுக்கினியும் கொஞ்சம் ஹாட் வாட்டருக்கு சுடுதண்ணிக்க போட்டுட்டேன் கொஞ்சம் ஓவன் பண்ணுறதுக்கு. இப்போ நாம் வந்து சிக்கனை குக் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகிட்டுது. நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். சீசனிங் போட்டது. இப்போ சிக்கனை வந்து ஆட் பண்ணுவோம். இந்த சிவலா சிக்கனை வந்து வட்டி வச்ச சிக்கனை வந்து நாங்கள் இந்த ஓனியோட இந்த கிரேவியோடு நாங்கள் ஆட் பண்ணுவோம். நாங்கள் இந்த சீசனிங்லாம் ஆட் பண்ணுவோம் சிக்கன் போட்ட பிறகு. இது வந்து க்ரீன் கறி. அப்போ இந்த க்ரீன் கறி பவுடர் வந்து ஒரு 1/2 teaspoon போடுவோம். அதோட கொஞ்சம் டெமரி தானே, 1/4 teaspoon டெமரி அதையும் போட்டுட்டு
நாங்கள் தனி மிளகு அடித்து வச்சுருக்கிறோம், அதில் ஒரு அரை டீஸ்பூன் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு தானே, உப்பு வந்து அதை ஒரு அரை டீஸ்பூன் போடுவோம். ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டபடியாக நீங்கள் கொஞ்சம் குறைச்சி பார்த்து போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து 3 பிராஸ் சிக்கன், அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அதோட பச்சை மிளகாய் போட்டோன்னா அது உரப்பில் அந்த பச்சை மிளகாய் இது அந்த ஹீக்க கொடுக்கும். இது வந்து நறுவல் நறுவலாக அடித்த செத்த மிளகாய், கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்கு ஒரு கொஞ்சம் போடுங்க. இதையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு கப்பு தண்ணியை விடுவோம். இந்த ஒரு கப்பு தண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் இந்த வெஜிடபிள் ப்ராத் பவுடரு தானே, அந்த தண்ணி விட்டதுக்காக வேண்டி அந்த வெஜிடபிள் பவுடரை போடுங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை கொண்டு வரோம். இதை வச்சு ஒரு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுவோம். இந்த சுக்கினி தானே, இதை வந்து நான் லைட்டாக தான் குக் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நாங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக ரெடி. ஃபைனல் டச்சாக இந்த கொரியனே தானே, மல்லியில் இந்த மல்லியிலையும் போட்டு நாங்கள் இது ஃபினிஷிங். 35% விப் க்ரீம் தானே, அதில் ஒரு கணக்கில் ஒரு கப் அளவில் விட்டுட்டு என்ன ஒரு 1 மினிட் நாங்கள் இதை அடுப்பில் மீடியம் ஹீட்டில் வைப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணினா சூப்பரான கறி சிக்கன் பாஸ்தா ரெடி. ஸோ காய்ஸ், நான் கடைசியில் பாஸ்தா ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஃபைனலாக. ஆல்வேஸ் உடனே பாஸ்தா குக் பண்ணி போடுறது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரீ குக்கை விட. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பீப்புள் 8 பீப்புள் சாப்பிடக்கூடிய பாஸ்தா தான் நான் குக் பண்ணியிருக்கிறேன். சூப்பரான கறி சிக்கன் பாஸ்தா ரெடி. நாங்கள் வந்து இப்போ ஒரு அரைக்காப்பு ஷ்ரெடட் பார்மேசான் சீஸை ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3-4 டீஸ்பூன் பட்டர் வச்சுக்கிறேன். பட்டரையும் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் பிளாக் பேப்பரையும் லைட்டாக நான் வந்து ஃபைனல் டச்சில் வந்து பிளாக் பேப்பர்தான் இன்னும் இந்த பாஸ்தாக்கு கிக்கை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னி போட்டு நாங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பட்டரெல்லாம் மெல்ட் ஆகி சீஸெல்லாம் மெல்ட் ஆகி இந்த தனி மிளகு தூளுன்ற ஃப்ளேவரும் வந்து சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க பாருங்கள். பெரிய டூ மச் வேலை இல்லை, கொஞ்சம் வேலை தான். ஒரு 2 இன்க்ரீடியன்ட் தான், சிக்கன் பிராஸ்டும் சுக்கினியும் பாஸ்டாவும். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு, எல்லா சீசனிங் ஒரு எல்லா சீசனிங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நீங்கள் தேவைண்டா இன்னும் மேலே பார்மேசான் சீஸ் ஆட் பண்ணலாம், இனிச்சி சீஸ் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. இது வந்து எல்லாமே காணும். ஒரு மை ஃப்ரெண்ட், லுக் த பாஸ்தா, லுக் ஸோ டெலிஷியஸ், சூப்பர் டேஸ்டி, ஹெல்த்தி. வாங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணலாம், நாங்கள் வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். செமையான பாஸ்தா ஒன்று செய்திருக்கிறோம். பாருங்க எப்படி ஆவி பறக்குதுண்டு. நாங்கள் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பார்மேசான் சீஸை போட்டு டேஸ்ட் பண்ணுவோம். இந்த பாஸ்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் எப்படி இந்த டேஸ்ட் எடுக்கும்ண்டு. அதுக்கு முன்னாலே என்ன ரீசன்னா, நான் 75 மேலே அம்மாவுக்கு இந்த சாப்பாடு இந்த பாஸ்தா செய்து கொடுத்துருக்குறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க. இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்பைசி, சால்ட், உப்பு, ரிச், சூப்பராக இருக்குது. சின்ன வேலை, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் பாஸ்தாண்ட கலரை பாருங்கள். ஆக டூ மச்சான டார்க்கான கலர் இல்லாமல் நேச்சுரல் கலரில் செய்துருக்குறேன்.
ரெண்டு முறுக்கா சாப்பிடுவோம் ப்ளீஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை, யோ ஸ்பைசி கிச்சன், தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் மை சேனல் அகெயின். சியர்ஸ்.